மௌன ராகம் அப்படி இப்படி இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து வீட்டுக்குள்ள வர்றக்காக காரை விட்டு இறங்குறதோட முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக கார்த்திக் வீட்டுக்குள்ள வர்றது, வீட்டுக்குள்ள திட்டு வாங்குற சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு அப்படிங்கிறதா லீடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி வீட்டை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்றப்ப காதம்பரி வந்து சபாஸ் அப்படின்ட்டு வந்தாங்க இல்லைங்களா. வந்து என்னமோ பெருசாக பயங்கரமாக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா சண்டை போட்டாங்க, ரெண்டு சைடுமே வந்து சண்டை நடக்குது. காதம்பரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கார்த்திகை காணும் நான் தெரு தெருவாக இறங்கி தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா இல்லையா, வீடு எழுதி வச்சுக்கிறேங்கிறீங்க, அதை பண்றேன் இதை பண்றேங்கிறீங்க அப்படின்னே இவங்க வந்து இருக்கிறவங்க, கார்த்திக் என்ன போறது முதல் தடவையா, எத்தனை தடவை போயிருக்கான் வந்துட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நீ வந்து பேசாத, அவன் போனக்கே காரணம் நீ தானே அப்படின்னே நீங்கள் தான் தொலைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. முரளிலாம் வந்து பயங்கர ரைஸ் ஆகி வந்து பேசுவார், இங்கே பாரு நாங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ எப்படி இது மாதிரிலாம் இருக்க அப்படின்னே இவங்க மல்லியா கிட்ட, உனக்கு வந்து இதுவே இல்லையா அதுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியா கிட்ட திடீர்னு வந்து காதமரி பாஞ்சோன்னு, மல்லியா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்ட்டு முரளி சொல்லுவார். உன்னை பற்றி மல்லியா பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, மல்லியா பேசுகிற நீ தாங்க மாட்ட அப்படின்ட்டு நம்ம முரளி வந்து ஒரு லீடெல்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணுற சண்டைலாம் நடந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வருவான், எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம், சும்மா அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத, கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதம்பரியை சொன்னோடனே காதம்பரி வந்து அவன் கார்த்திக் மட்டும் இன்றைக்கி வராமல் இருக்கட்டும், நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இதை மாதிரி இவர் கட்டாய திருமணம் பண்ணுறக்கா இவன் முயற்சி பண்ணால் அதனால தான் வந்து ஓடி போயிட்டாருன்னு திரும்ப நீ ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மல்லிகாட்ட சொல்லுவாங்க. சொன்னோடனே இந்த மாதிரி ஓவராக பேசாத, எங்களை பேச வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக குரலாக எழுப்பாங்க. மல்லியா வந்து ஃபீலிங்லேயே நிற்பாங்க. காதம்பரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக, இங்கே பாரு இன்னைக்குள்ள கார்த்திக் வல்ல நைட்டு நடக்கிறதே வேற, உங்கள் அத்தனை பேருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு முரளி திருப்பி திருப்பி எகிறுவார். இப்படியே அந்த எதிரும் புதிருமான ஃபைட் வந்து பயங்கரமாக போகும். முரளி பார்வதியெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகி பேசுவாங்க, அதுவும் முரளிலாம் இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி இப்படி சண்டை போடுறது வந்து இப்போ இன்னைக்கு எபிசோடில் தான் கொஞ்சம் ஹை ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு கோமா ரைஸ் ஆகி சண்டை போடுவார். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடுறாங்க. காதம்பரி போனதுக்கப்புறம் வந்து மல்லியா கிட்ட அவள் பேசினாலும் தப்பா எடுத்துக்காத, கார்த்திக் எப்பயும் இப்படி போயிட்டு வர்றது வந்து இயல்பு, இதெல்லாம் கவலைப்படாத ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்க சொல்லுவாங்க, மல்லியா சொல்லுவாங்க, இது வந்து உங்களோட அன்புக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கேன், இது எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, அதை தாண்டி எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா, தன்மானத்தை தாண்டி வந்து உங்களோட அன்புக்காக நான் வந்து இங்கே இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாசக்தி அப்படின்ட்டு கொடுக்குறவங்க, என்ன மல்லிகை அப்படி பேசிட்டு போறா அப்படின்னோட அவ சொல்றது கரெக்டு தானே அப்படின்ட்டு முரளி சொல்லுவார். நம்மளும் அந்த நிலையில இருந்தால் அப்படி தானே முடிவெடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி முரளி வந்து மல்லிகா சொன்ன ஸ்டாண்டுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி இவங்க நம்ம காதம்பரியும் ருக்மணியும் பேசிட்டு இருப்பாங்க. இதை மாதிரி வந்து கார்த்திக் வந்து வந்துருவாரா இன்னைக்கு என்னால் அதெல்லாம் வந்துருவார் அப்படி இப்படின்ட்டு அவங்க அதை பேசிகிட்டு இருக்கிறப்ப ஸ்ருதி வருவாங்க. இது மாதிரி டேடி எங்கே அப்படின்னோடனே டேடி இன்னும் வீட்டுக்கே வரல, வந்துருவார் அப்படின்னே, கல்யாணம் நடக்கலையில மம்மி அப்படின்னு சொல்கிறப்ப, கல்யாணம்லாம் நடக்கல அதானே உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ருக்மணிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் டேடி வரல, வருவார் வருவார் அவர் என்ன இது என்ன புதுசாக வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதி கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சக்தி இது மல்லிகாவை வந்து பார்த்தோன்னே ஸ்ருதியும் மல்லிகாவும் மீட் பண்ணுறதுங்க. ஸ்ருதிக்கு வந்து மல்லிகா கிட்ட நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, நின்றுட்டு இருக்கிறப்ப இங்கே வா அப்படின்ட்டு மல்லிகா கூப்பிடுவாங்க. கூப்பிட்றப்ப முடியாது அப்படின்னா, நான் உனக்கு பாட்டு டீச்சர் தானே, உன்னை எனக்கு பிடிக்கும் என்ன உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னோடனே, பிடிக்காது பாட்டு டீச்சர் உனக்கு பிடிக்குங்களா, அப்போ பிடிக்கும் இப்போலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க. உங்களால் தான் எங்கள் டேடி வீட்டுக்கு வராமல் இருக்காரு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களால் தான் எங்கள் டேடி வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு ஓடி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சக்தி வந்து தூங்காமல் அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுப்பாங்க, என்ன இது தூங்காமல் இருக்கா வா தூங்க அப்படின்ட்டு மல்லிகா வந்து மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க. மனசுக்குள்ளே சக்தி வந்து கடவுளே அப்பா இன்றைக்கி நைட்டு திருப்பி வந்துடணும், நல்லபடியாக அவர் வந்துடணும், அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க மல்லிகாவோட மடியில் படுத்துக்கிட்டு. ஸோ சக்தியோட மனநிலை அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணுறாங்க. ஸ்ருதி வந்து எனக்கு வந்து மட்டும்தான் கார்த்திகே, எனக்கு மட்டும்தான் அவர் அப்பா வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுறாங்க. ரெண்டாவது வந்து காதம்பரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு சக்தியை விட ஒன்றை தான் பிடிக்கும், அதனால தானே சக்தி சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாமல் நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் போய் ஒரு கலவபரத்தில் இதை தாண்டி காதம்பரி வந்து இன்னைக்கு நைட்டு வரலைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டு இப்படிலாம் போன களத்துக்குள்ள
உள்ள வர்றாரு கார்த்திக். வெளியே வந்து அப்படி கார்ல இருந்து இறங்கி அப்படியே பரிதாபமா அப்படியே பாக்குறாரு வீட்டை. அதோட வந்து முடிச்சிருக்காங்க. ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி, அப்படியே பழைய நினைவுகள்லாம் அப்படியே ஆசிலேட் ஆகுற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில இறங்கி நின்று வீட்டை பாக்குறாரு. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.